இல டீ எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு 10 கொழுந்து கொய்யா இலையை எடுத்து அத நல்லா இந்த மாதிரி தண்ணியில போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கணும். அதாவது நல்லா கழுவி எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறமா இந்த பாத்திரத்துல 2 கப் தண்ணீர் 2 கப் தண்ணீரை அடுப்புல வச்சு சூடு பண்ணனும். இந்த கொய்யா இலைய அந்த பாத்திரத்துல போடணும். இந்த கொய்யா இலைகள் அந்த தண்ணீருக்குள்ள நல்லா அமிழ்ந்து இருக்கிறபடி பாத்துக்கணும். சில நிமிடங்கள் இந்த கொய்யா இலை வந்து இந்த தண்ணீரோட சேர்ந்து நல்லா அவியணும். அவிஞ்சு இந்த கொய்யா இலையோட சாறு அந்த தண்ணீர்ல முழுவதுமா இறங்கினதுக்கு அப்புறம் இப்போ கொய்யா இலை டீ ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த கொய்யா இலையோட வாசனை வந்து நமக்கு நல்ல ஒரு ஸ்மெல்ல கொடுக்குது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த கொய்யா இலையோட சாறு அந்த தண்ணீர்ல இறங்கி கொய்யா இல நிறம் மாறுறது நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. ஆல்மோஸ்ட் நம்மளோட கொய்யா இல டீ இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து கொய்யா டீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி அதாவது வடிச்சு எடுக்க போறோம். இதுக்கு நம்ம ஸ்ட்ரெயினர் யூஸ் பண்ணலாம். பட் எனக்கு வந்து ஸ்ட்ரெயினர் தேவையில்லை. இப்போ பாருங்க இப்போ நம்மளுக்கான கொய்யா டீ கிடைச்சிச்சு. இந்த கொய்யா டீல எவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இத 12 வாரம் சாப்பிட்டால் சர்க்கரை கட்டுக்குள் வரும். சர்க்கரை போடாமல் சாப்பிட்டால் கூட இதனுடைய சுவை தனி சுவையாகத்தான் இருக்கு. 3 முறை டீ குடித்து வந்தால் தீராத வயிற்று வலி உங்களுக்கு தீர்ந்துவிடும். இந்த டீயை தேனுடன் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் எந்த பெரிய அளவு எடை உடையவர்களாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய எடையை குறைக்கிறதுக்கு இது மிகவும் உதவி புரியும். இதயம் சார்ந்த நோய்களுக்கு தீர்வு தரும். ஏனென்று சொன்னால் கொய்யா இலைக்கு கெட்ட கொழுப்புகளை அகற்றி நல்ல கொழுப்பை உடலில் உருவாக்குகிற வல்லமை இருக்கு. புற்றுநோய் தொடர்பிலான பிரச்சனைகளுக்கும் தைராய்டு தொடர்பிலான பிரச்சனைகளுக்கும் இந்த கொய்யா இலை டீ வந்து ரொம்பவே அருமருந்தாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வலி, ஈறு பிரச்சனை, வாய் புண், செரிமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறது இந்த கொய்யா இலை டீ. அது மட்டும் இல்லை, இந்த கொய்யா இலை டீயை நன்கு ஆற வைத்து உங்களுடைய தலைகளில் மசாஜ் செய்து வர ஒரு கொஞ்ச நாள்லயே பொடுகு பிரச்சனை, முடி வந்து மிகவும் பலமா இருக்கிறதுக்கு மிகவுமே உறுதுணையாக இருக்கு இந்த கொய்யா இலை டீ. வீட்டிலே இருக்கிற கொய்யா இலையை ஒரு 10 கொய்யா இலையில ஒரு டீ செய்து சாப்பிடும் போது இவ்வளவு நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இது இன்னைக்கு என்னோட வீட்டில் நான் செஞ்சு சாப்பிட்ருக்கேன். நிச்சயமா இது உங்களோட வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது உங்கள் நலனில் எங்கள் அக்கறை. இந்த டீ காஃபி நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியமானதா? நிச்சயமாக இந்த இடத்துல நாம் சிந்தித்து தான் ஆக வேண்டும். ஏற்கனவே வயிறு முழுவதும் கால்